வடக்கை நோக்கி நகரும் தாளமுகம் எச்சரிக்கையுடன் வந்த தகவல். ராணுவ ஆட்சியாளராகவும் வருவேன் கோட்டபாய வெளிப்படை. யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு திடீர் விடுமுறை. எனக்கு ஏற்பட்ட நிலை யாருக்கும் வரக்கூடாது ரிஷாட் ஆதங்கம். கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. ஆட்சி கவலக்கூடும் அரசிற்கு பதற்றத்தை ஏற்படுத்தி எச்சரிக்கை. நாட்டில் தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்க நடவடிக்கை கெஹலிய ராம்புக் வில. கருணாவிற்கு முதல் மனைவி மற்றும் பிள்ளைகளிடமிருந்து சென்ற செய்தி. வங்கக்கடலில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வளர்ச்சியடைந்து வடக்கு மாகாண கடற்கரையை நோக்கி நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை தென்கிழக்கு வங்கக்கடலில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு மீனவர்கள் மற்றும் கடற்படை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு நாட்டின் பல இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் அத்தணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தன்னால் ராணுவ ஆட்சியாளராகவும் செயல்பட முடியும் என்கின்றார் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ. தென்னிலங்கையின் வீரகேட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள மாந்தாதுவ அரங்கில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அரசு தலைவர் தேர்தலின் போது 69 லட்சம் மக்கள் எனது முகத்திற்காக மக்கள் வாக்களிக்கவில்லை. என்னுடைய கொள்கை திட்டங்களுக்கு மதிப்பளித்தே அவர்கள் வாக்களித்தனர். நான் ராணுவ ஆட்சியாளராக வருவேன் என்றே பலர் எதிர்பார்த்தனர். என்னால் அப்படி செயல்பட முடியும், ஆனால் அவ்வாறு செயல்படத்தான் விருப்பமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கனமழை காரணமாக இன்று யாழ் மாவட்ட பாடசாலைகள் நிறுத்தப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அறிவுறுத்தியுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் க மகேஷன் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி காணப்படுகின்றன. இதனால் மாவட்டத்தில் இன்றைய தினம் பாடசாலைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதோடு குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நீர்நிலைகளுக்கு அண்மையில் உள்ளோர் தங்களை சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்ளுமாறும் அந்தந்த பகுதி பிரதேச செயலகங்கள் ஊடாக தமக்குரிய வழிகாட்டலினை பெற்றுக் கொள்ளுமாறும் மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளார். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி எந்தவொரு சிறுபான்மை தலைவருக்கும் ஏற்படக்கூடாது என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஓட்டமாவடியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர், தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உள்ளிட்ட எந்தவொரு பயங்கரவாத செயல்பாடுகளிலும் தொடர்புடையவர் அல்ல என மீண்டும் தெரிவித்தார். இலங்கையில் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, இருப்பு உள்ளிட்ட எவ்வளவு விடயங்கள் எதிர்காலத்தில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே தான் அரசியலில் ஈடுபட்டு வருவதாக ரிஷாத் பதியுதீன் இதன்போது தெரிவித்தார். முஸ்லிம்கள் தமது மதக்கடமைகளில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவராக கலக்கூட அதே ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இன்று 679 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 545,935 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,875 அதிகரித்துள்ளது. நேற்று உறுதிப்படுத்தப்பட்ட மரணங்களில் 6 பெண்களும் 13 ஆண்களும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் இயலாமை வெளிப்பட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாது போயுள்ளது. இதனால் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூறுவதை மக்கள் நம்புவதில்லை. இந்த நிலைமை எதிர்வரும் தேர்தல்களில் பாரியளவில் தாக்கம் செலுத்தும். எனவே தவறுகளை அவசரமாக திருத்திக் கொண்டு மக்கள் மயப்பட்ட ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மாற்று ஆட்சியில் சக்தி ஆட்சிப்புடம் ஏறுவதை தவிர்க்க இயலாது. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் எச்சரித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை கையாள்வதில் அரசு தோல்வி கண்டுள்ளது. கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கு காரணம் என்றும் ஆளும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான அனுரு பிரியதர்ஷன யாப்பா மற்றும் சுசில் பிரேமஜயந்த உள்ளிட்டவர்கள் விமர்சித்துள்ளனர்.
நாட்டில் தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்கும் சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்லா தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பொது இடங்களுக்கு அதிகமாக கூடும் பகுதிகளுக்கு தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவது சட்டமா அதிபர் அனுமதித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவது சட்ட ரீதியான தடை ஏதும் இல்லை என இன்று சட்டமா அதிபர் தனக்கு அறிவித்துள்ளதாக அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் பொது இடங்களில் அதிகமாக கூடும்போது தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்கும் சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கருணா தனது 55வது பிறந்த நாளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதிதாக திருமணம் முடித்த மனைவியுடன் மிகச்சிறப்பாக கொண்டாடியுள்ளார். இதேவேளை கருணாவின் முதல் மனைவி நிரா மற்றும் பிள்ளைகள் முகநூல் வழியாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விடுதலை புலிகள் கட்டமைப்பில் இருந்து கருணா பிரிந்த பின்னர் அரசியல் ரீதியான செயல்பாடுகளில் அரசுடன் இணைந்து செயல்பட்டு வரும் சூழலில் அவரின் முதல் மனைவி நிரா மற்றும் பிள்ளைகள் பிரித்தானியாவில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கருணாவின் முதல் மனைவி நிரா மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கை நோக்கி நகரும் தாளமுகம் எச்சரிக்கையுடன் வந்த தகவல். ராணுவ ஆட்சியாளராகவும் வருவேன், கோட்டபாய வெளிப்படை. யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு திடீர் விடுமுறை. எனக்கு ஏற்பட்ட நிலை, யாருக்கும் வரக்கூடாது, ரிஷாட் ஆதங்கம். கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. ஆட்சி கவலக்கூடும், அரசிற்கு பதற்றத்தை ஏற்படுத்தி எச்சரிக்கை. நாட்டில் தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்க நடவடிக்கை, கெஹலிய ராம்புக்வெல்லா. கருணாவிற்கு முதல் மனைவி மற்றும் பிள்ளைகளிடமிருந்து சென்ற செய்தி.